ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம இருதுருவம் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போயிடலாம். ஒய்ஃபை தள்ளி விட்டு ஈரோ வெளியே போனார் பார்த்தீங்களா, இப்போ தான் வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. இப்போ கதை ஓப்பன்லேயே தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா பொருள்லாம் கலைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. பொண்ணும் அழுதுட்டுருக்கா. எங்கே என்ன விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு புரிஞ்சிருது.
தெரிஞ்சு இதுல பதிவாக கூடாதுன்றதுக்காக இப்படி போயிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ இது மூலியமா மாட்டோன்னு நினைச்சிருப்பாரு, ஆனா இதுலயும் மாட்டலன்றதுக்காக வருத்தப்படுறாரு. இதோட 4வது எபிசோட முடியுது. இப்ப நமக்கு எக்ஸ காட்டுறாங்க. எக்ஸ என்ன பண்றாருனா ஒரு கடைக்கு பால் வாங்குறதுக்காக வர்றாரு. இப்ப அந்த கடையில பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு பைக் எடுக்கலாம் வர்றாரு. அப்பதான் அங்க நியூஸ் பேப்பரை கவனிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல சீரியல் கில்லர் தான் இந்த வேலையெல்லாம் பண்றானா அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இதை பாக்குற இவரும் செம்மையா டென்ஷன் வர்றாரு. இப்ப வேகமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த விக்டர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறான். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, நிறைய கேஸை இதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிருக்கான். அவன் கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கண்ணாடியில இருக்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் அவனால ஒன்னும் புடுங்க முடியாது, நீ தைரியமா நீ செய்யற வேலையை செய்யு அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் இவரு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறது. இப்ப கமிஷனரும் ஹீரோக்கு கால் பண்ணி, எப்படி நியூஸ் வெளியே லீக் ஆச்சு, உங்களை லீக் ஆகாம பாத்துக்க சொன்னல அப்படின்றது. எனக்கும் அதுதான் சார் புரியல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்றது. இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காலை கட் பண்றாரு. இப்ப அசிஸ்டன்டோ ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்தோம், எவன் லீக் பண்ணான்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில மாட்டினானா அவனை புளிஞ்சிருவன் சார் அப்படின்றது. இப்ப ஹீரோவும் நான் தான் லீக் பண்ண அப்படின்றது. ஐயோ சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன், நீங்க எதுக்காக லீக் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் அவனை நெருங்க வாய்ப்பு இல்ல, அதனால தான் அவனோட கோபத்தை தூண்டி விடுறதுக்காக இப்படி பண்ண, கண்டிப்பா இப்ப ஏதாவது பண்ணுவான், அதுல தப்பு பண்ணுவான், அந்த தப்பு வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு போன் வருது, தனியா பேசுறதுக்காக போறாரு. என்ன பேசுறாரு அப்படின்றத அசிஸ்டன்ட்டும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச ஹீரோவும் அங்கிருந்து தனியா கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு வர்றாரு. அந்த ஹோட்டல்ல தப்பான வேலைகள் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் கதவை தட்டுறாரு, ஒருத்தர் திறக்கிறாரு. இப்ப உள்ள போனா அவர் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காரு, பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. அது சம்பந்தமா விசாரணை பண்றவர் தான் இந்த போலீஸா இருப்பாரு. இவரும் என்ன பண்றாருன்னா, இந்த வாட்டி போனவங்க இவங்க தான், இந்த லிஸ்ட பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட காட்டுறாரு. ஹீரோ ஒய்ஃப் மாற்றாங்களான்னு பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் கிடைக்க மாட்டாங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இது வரைக்கும் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருப்பாரு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு, அவங்கள யாராவது இந்த வேலையை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் கூட இவர் சண்டை போடும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் ஹீரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் ஒவ்வொருத்தர் போட்டோவையா பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது, ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதிர பேசுறவன் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான், அதுல இருந்து கில்லர் தான் பேசுறான் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே இந்த கால் எந்த இடத்துல இருந்து வருதுன்றத செக் பண்ணுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் பண்றாரு. அசிஸ்டன்ட்டும் எந்த இடத்துல இருந்து அந்த கால் வருது அப்படின்றத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவனை என்ன சொல்றான்னா, நான் கொலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னால கண்டிப்பா தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல இருந்து தான் கால் வருதுன்னு சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான், இவனா இருக்குமா அப்படின்ற மாதிரி வெளியே வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இல்லைன்றது தெரிஞ்சிருது. ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் மட்டும் உள்ள நுழையிறாங்க. அறிவானந்தம் அப்படின்ற ஒரு மீடியா பர்சனோட வீடா தான் இது இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள இப்ப பொறுமையா ஒவ்வொரு ரூமா ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் கலைஞ்சிருக்கு. இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த டெட் பாடியை பாத்துறாரு. அவரோட காதுல குத்தி தான் சாவச்சிருக்கான். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவனை எப்படியாவது ட்ரேஸ் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் வேகமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் போன் எங்கன்னு தேடி பாக்குறாரு, போனை கண்டுபிடிச்சிடுறாரு. பிங்கர் பிரிண்ட் லாக் தான் பண்ணிருப்பாரு, பிங்கர் பிரிண்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட கையை வைக்கிறாரு. அதுவும் ஓபன் ஆயிருது. இப்ப அந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்றாரு, வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோல எந்த லொகேஷன் அது காட்டுது அப்படின்றத செக் பண்றாரு. இவருக்கு பக்கத்துல பென் ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த லொகேஷன் தான் காட்டுது. ஹீரோவும் அந்த லொகேஷன்ல கிடைக்குதான் பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு திருக்குறள் கிடைக்குது, ஹீரோவும் படிக்கிறாரு. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கமிஷனரை கூப்பிட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. மத்த கொலை மாதிரி ஈஸியா இந்த கொலைய பண்ணல, அவனுக்குள்ளேயே நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு, அவனோட பேட்டர்ன் அவனே லைட்டா மாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்ப கமிஷனரும் அங்க இருக்கிற பாடியை பாக்குறாரு, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கிட்ட எல்லாம் போய் பாக்குறாரு. அடுத்த கொலை நடக்காம உங்களை பாத்துக்க சொன்னேன், இப்ப நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல, இந்த கேஸ சிபிசிஐடிக்கு தான் மாத்துவாங்க, அதனால நீங்க அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க, அவங்க கிட்ட உங்க கேஸ் ஃபைல் எல்லாம் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் பேசி பாக்குறாரு, ஆனா கமிஷனர் கேட்காம கிளம்பிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டும் வர்றாரு, இல்ல சார் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ ஃபீல் பண்றாரு, இறந்தவர் மீடியா பர்சன் அப்படின்றதுனால மீடியா ஆட்கள் எல்லாம் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கமிஷனர் கிட்ட சரமறியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கமிஷனரும் அங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் கமிஷனரும் இருப்பாரு, அவர் கரெக்டா ஹீரோ கிட்ட வர்றாரு. உன்னால இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீ எல்லாம் சாதாரண ஆள்டா, என்கிட்டயே மோதி இருக்கல, உனக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள முன்பாக இருக்கும் போல நமக்கு டீடைல் எல்லாம் இதை காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் ஸ்டேஷன்ல சோகமா உட்காந்துருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் என்ன பண்றாருன்னா, விசாரிச்ச எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போடுறாரு, ஏன்னா சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப ஹீரோவும் சோகமா அவரோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. இப்ப கதவை தட்டினா அந்த லேடி தான் கதவை திறக்கிறாங்க. பாப்பா தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோவும் குழந்தைக்கு பக்கத்துல படுத்து தூங்க ட்ரை பண்றாரு, ஆனா ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோவும் முழிச்சு வெளியே
வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பத்தி மத்தவங்க பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இந்த 6 மாசத்துல இவரை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் மாத்தணும்னா இந்த கேஸ நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப கேஸ சால்வ் பண்றதுக்காக வேகமா ஸ்டேஷனுக்கு வர்றாரு. சிபிஐக்கு கேஸ் போறதுக்கு எப்படியும் 2-3 நாட்கள் ஆகும், அதுக்கு முன்னாடி நம்மளே இந்த கேஸ சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இறந்து போன 4 விக்டிமோட போட்டோ ஒட்டிடுறது. இன்னும் விசாரிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறது. 2 இடத்துல கேப் விட்டு வச்சிருக்காரு. ஒன்னு பிரபாகரோட ஒய்ஃபை இன்னும் விசாரிக்காம இருக்காரு, அவங்க கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்ததான் மூக்கு அறுக்கப்பட்டு ஒருத்தங்க இறந்து கிடந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட போனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு கூட நிறைய வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேர் ரம்யா அப்படின்றது. அந்த ரம்யாவை விசாரிக்கணும்னு முடிவு பண்றாரு. இதோட 5வது எபிசோட முடியுது. இப்ப ஹீரோவும் காலையில ஃபைல பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராரு. எனக்கு போலீஸ் ஆகணும்லாம் ஆசை கிடையாது சார், இந்த கேஸ்ல தான் ரொம்ப ஆர்வமா விசாரிக்க ஆரம்பிச்சேன், ஆனா திடீர்னு பார்த்தா சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்றது. இதுக்கப்புறம் விசாரிக்க முடியாதே நினைச்சா வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. யாரு விசாரிக்கலன்னு சொன்னா இதுக்கப்புறமும் நம்ம விசாரிக்க போறோம் அப்படின்னு காட்டுறாரு. அந்த இடத்தை பாக்குற இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எந்த இடத்துல இருந்து சார் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேக்குறாரு. கீர்த்தனா கேஸ பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலா எந்த ஒரு விசாரணையும் பண்ணல, கீர்த்தனாவோட ஃப்ரெண்டு ரம்யாவை நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்றது. அதே மாதிரி பிரபாகரோட ஒய்ஃபை விசாரணை பண்ணோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கில்லர் அன்னைக்கு நைட்டு பிரபாகர் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவர் வீட்டுல ஏதோ பண்ணிருக்கான், அதுலதான் தெரியாம அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கோன்னு எனக்கு தோணுது, அதனால நம்ம வீட்டுல போய் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. கில்லர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்க கூட கனெக்ட் ஆகுறான், அந்த பாயிண்டையும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கோம், அதையும் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டா கேஸ் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறதா போர்டில் எழுதி காட்டுறாரு. ஒவ்வொருத்தரும் இறந்த டேட்டா அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராரு. கீர்த்தனா அதை மட்டும் விட்டு மற்ற 3 பேருமே இறந்த டேட்டா கனெக்ட் பண்ணா 11 நாள் இல்ல 12 நாள் தள்ளி தள்ளி வருது. அடுத்த கொலை கூட 16 நாளோ இல்ல 12 நாளோ தள்ளி வரலாம், அது 25 இல்ல 26 தான் வரும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியும் காட்டுறாரு. இப்ப பிரபாகரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க, ஒய்ஃப் தான் கதவை திறக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க போல, ஒய்ஃப் மட்டும்தான் இங்க இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட உங்க பாத்ரூமை செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, இவங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பாத்ரூமை காட்டுறாங்க. உங்க பையன் இங்க தானே விழுந்தான் கேட்கும் போது இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய எண்ணெய் இருக்கு, யாரோ வேணும்ட்டே தான் இதை பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. இந்த விஷயத்தை அசிஸ்டன்ட்டும் நோட் பண்றாரு. அந்த பர்டிகுலர் நாளோட ஈவினிங் நீங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்களா அப்படின்னு கேட்கறாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமா வெளியே போனேன், மேல் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் போனேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி நடமாடினாங்களான்னு கேக்குறது. இவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வீட பூட்டிட்டு போனீங்களான்னு கேட்கும் போது இவங்க தாப்பால் தான் போட்டு போனேன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அன்னைக்கு மேல நடந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதுல யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டு நபரோட வீட்டு வாசல்ல கார் நிறுத்திருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த ஏதோ ஒரு ஃபேமிலி தான் என் வீட்டு முன்னாடி கார் நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்தி கெலாட்டா பண்ணாரு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்த யாருமே என்னோட கார் இல்ல அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் சொன்னாங்க. அந்த பெரியவரும் அதுக்கப்புறம் சத்தம் போடுறதை நிறுத்திட்டாரு, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த பெரியவரை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டு பெரியவரை பாக்குறதுக்காக வராங்க. அன்னைக்கு ஒரு கார் உங்க வீட்டு முன்னாடி நின்னதா சத்தம் போட்டிருக்கீங்க, அது என்ன காருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறது. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் நோட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் நோட்டை எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்துவாங்க, அதனால கடுப்பாய் இவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையுமே நோட் பண்ணி வச்சுப்பாரு, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் கொடுத்துருப்பாரு, அதனால ஒவ்வொரு டீட்டெயிலா செக் பண்ணி பாக்குறது. இனோவால ரெட் கலர் கார் தான் நின்றுட்டு இருந்திருக்கும், அதை சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த காரோட நம்பரை நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் நிறைய கத்தி பார்த்தேன், அவங்க யாருமே வர மாதிரி தெரியல, அதனாலதான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போயிட்டேன், நம்பரை நோட் பண்ணலன்னு சொல்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்த ஏதோ ஒரு ஃபேமிலியோட காருன்னு சொல்லியிருக்கீங்க, எதை வச்சு அது ஃபேமிலின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. அந்த பெரியவரை என்ன சொல்றாருன்னா பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஸ்டிக்கர் ஒட்டிருந்தது, கண்டிப்பா ஃபேமிலி காருன்றத அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இப்ப கீர்த்தனாவோட ஃப்ரெண்டு ரம்யா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. ரம்யாவும் என்ன சொல்றாங்கன்னா நானும் அவளும் கண்டிப்பா காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், 6:30 தான் நாங்க மீட் பண்ணுவோம், ஆனா இன்னைக்கு அவ வரவே இல்ல, நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டேன், மறுநாள் அவ இறந்துட்டான்ற தகவல் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல இருந்து நீங்க சொல்ற கஃபேக்கு அவங்க எப்படி வருவாங்கன்னு கேக்குறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆபீஸ்ல கேப் இருக்குல்ல, அது மூலமா தான் அவ வருவா அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்கள பத்தி வேற டீடைல் சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சுத்தம் பாப்பா, அதே மாதிரி பயங்கரமா கோவப்படுவா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொல்றாங்க. அன்னைக்கு கீர்த்தனாவ டிராப் பண்ணது எந்த டிரைவர் அப்படின்ற மாதிரி ஈரவும் கம்பெனில வந்து விசாரணை பண்றாரு. அவரை என்ன சொல்றாருன்னா சுரேஷ் அப்படின்ற ஒரு டிரைவர் தான் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக கூட்டு வந்து காட்டுறாரு. இப்ப சுரேஷ் கிட்ட ஈரவும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே அவங்க கஃபேல தானே டிராப் பண்ணுவேன், அன்னைக்கு எதுக்காக டிராப் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அந்த டிரைவரும் என்ன சொல்றாருன்னா எத்தனை வாட்டி சார் நான் போலீஸ் கிட்ட சொல்றது, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அன்னைக்கு கார் பிரேக் டவுன், அதனால தான் டிராப் பண்ண முடியல, அவங்களே நான் கிளம்பிக்கிறேன்னு நடந்து போயிட்டாங்க, அதனால தான் நானும் விட்டுட்டேன்னு சொல்றான். என் கார்ல என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேக்குறாரு. தெரியல சார், சர்வீஸ்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா அன்னைக்கே மக்கர் பண்ணிருச்சு அப்படின்றாரு. சரி எந்த இடத்துல அவங்களை டிராப் பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அந்த லொகேஷனை சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கு வந்துடுறாரு. அந்த வீடியோ
வீடியோவை செக் பண்ணும் போது உண்மையிலேயே டிரைவரோட கார் அந்த இடத்துல மக்கர் பண்ணுது, அவரும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கீர்த்தனாவும் அங்கிருந்து இறங்கி நடந்து போறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாங்க. அதனால பக்கத்து கடையில் தான் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடை தள்ளி வர்றது. அந்த இடத்துல ஒரு சிசிடிவியை பாக்குறது, இந்த கடையில செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்குள்ள வந்துடுறது. கேமராவை நாங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறது. இந்த இடத்துல கீர்த்தனா பதிவே ஆகல, ஆனா ஒரு ரெட் கலர் கார் கிராஸ் ஆகுறது பதிவாயிருக்கு. அது இனோவா காரா தான் இருக்கும், அதே மாதிரி பேபி ஆன் போர்டு அப்படின்றது போட்டிருக்கு. இதை பாக்குற இவங்களும் இந்த கார் தான் கடத்தி இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இங்க இருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு டோல் வரும், கண்டிப்பா அந்த டோலை தாண்டி தான் இந்த கார் போயிருக்கணும். அந்த டோல்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டோலுக்கு வராங்க. அங்க இருக்கவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, அவரும் சிசிடிவி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வர்றது. இந்த டைம்ல இனோவா ரெட் கலர் கார் ஏதாவது கிராஸ் ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க, டொயோட்டா ரெட் கலர் கார் கிராஸ் ஆகுது. ஆனா முன்னாடி உட்காந்து இருக்க அந்த நபரோட பேஸ் சுத்தமா பதிவாகல. முதல்ல அந்த கார் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேக் ஆங்கிள் பார்க்கணும்னு சொல்றாரு. பேக் ஆங்கிள் பார்க்கும் போது பேபி ஆன் போர்டு அப்படின்னு ஒட்டி இருக்கு, அந்த கார்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த டைம் அந்த இடத்துல ஒரு லேடி தான் உட்காந்து இருக்காங்க. அந்த லேடியை இங்க வர சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியுதா கேட்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல கோகிலா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் உட்காந்து இருப்பாங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கார்ல இருக்கவன பாத்தீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப அவங்களும் யோசிக்கிறாங்க, அந்த கார்ல ஒருத்தனை பார்த்தேன், அவன் முகம்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, அவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கல, பக்கத்துல ஒரு பேக் வச்சிருந்தான், அதுல இருந்து தான் காசு எடுத்து கொடுத்தான், அவனோட முகத்தை அவன் மறைச்சிருந்தான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களும் அந்த ஃபுட்டேஜ்ல செக் பண்றாங்க, அவன் பக்கத்துல இருக்க பேக்ல இருந்து தான் காசு எடுத்து கொடுக்கறான், அதுதான் கீர்த்தனாவோட பேகா இருக்கும். எப்படியாவது அந்த காரோட நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வித்தியாச வித்தியாசமா ஆங்கிள் வச்சு பாக்குறாங்க. கடைசியில அந்த காரோட நம்பரும் கிடைச்சது. இப்பதான் இவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த கார் யாரோடது அப்படின்றது நாளைக்கே எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதோட ஆறாவது எபிசோட முடியுது. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ரெண்டே வீடியோல. இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை ஒரே வீடியோல நம்ம முடிச்சிருவோம். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.